நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாள்தோறும் சமந்தகமணி உபாக்கியானம் என்கின்ற ஒரு புராண கதையை பெரியவர் சொன்ன விதத்திலே தினந்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 12 நாட்களாக அந்த புராண வரலாற்றை ஓரளவிற்கு நாம் முழுமையாக தெரிந்து கொண்டோம். துவாரகையைச் சேர்ந்த சத்ராஜித் என்பவன் சூரியன் குறித்து தவம் செய்து சூரியனிடமிருந்து சமந்தகமணி மாலையை பெறுகிறான். அந்த மாலை களவு போகிறது, அதனால் அதை கிருஷ்ணன் தான் அபகரித்து விட்டான் என்று பழி ஏற்படுகிறது. பிறகு கிருஷ்ணன் அதை தேடிக்கொண்டு வனத்திற்கு சென்று ஜாம்பவானிடம் அது இருக்க கண்டு ஜாம்பவானோடு சண்டை போட்டு அதை எடுத்துக்கொண்டு ஜாம்பவானுடைய மகளான ஜாம்பவதியையும் மணந்து கொண்டு துவாரகைக்கு திரும்பி தான் குற்றமற்றவன், தான் எடுத்து செல்லவில்லை என்று சத்ராஜித்திடம் அதை தந்து தன்னுடைய நேர்மையை நிரூபிக்கிறான். அதற்கு பிறகு சத்ராஜித் மனம் விரும்பி தன் தவறுக்கு பரிகாரமாக அந்த மாலையை கிருஷ்ணனுக்கே தருவதோடு தன்னுடைய மகளான சத்யபாமாவையும் திருமணம் செய்து வைக்கிறான். இப்படிப்பட்ட நிலையிலே சத்யபாமாவின் மேல் பெரிதும் காதல் கொண்டிருந்த மூன்று பேர், அதிலே சததன்வா, அக்ரூரர், கிருதவர்மா என்கின்ற மூன்று பேரும் இதனால் ஏமாற்றமடைந்து கிருஷ்ணன் துவாரகையில் இல்லாத ஒரு தருணத்திலே துவாரகைக்கு வந்து சத்ராஜித்தினுடைய மாளிகைக்கு சென்று சத்ராஜித்தை கொன்றுவிட்டு அவனிடம் இருந்து அந்த மாலையை அபகரித்து கொண்டு செல்லுகிறார்கள். துவாரகைக்கு திரும்பின கிருஷ்ணன் அதை தெரிந்து கொண்டு சததன்வாவை கொல்வதற்காக புறப்படுகிறான். சததன்வாய் இந்த வேளையிலே தன்வசம் இந்த மாலை இருந்தால் அது கிருஷ்ணனுக்கு கிடைத்துவிடும், கிருஷ்ணன் தன்னை கொன்று விடுவான் என்று அதை அக்ரூரிடம் கொடுத்து விடுகிறான். கொடுத்துவிட்ட நிலையிலே சததன்வாவை கிருஷ்ணன் சந்தித்து கொன்றும் விடுகிறான். ஆனால் மாலை கடைசி வரை கிடைக்கவில்லை. சததன்வா அக்ரூரிடம் கொடுத்தது கிருஷ்ணனுக்கு தெரியாது. கிருஷ்ணன் என்னதான் பரம்பொருளாக இருந்தாலும் மானுடர்களுக்கு உண்டான தன்மையோடு அந்த கட்டுத்திட்டங்களோடு நடந்து கொள்ளுகிறான். அவனுடைய ஞான திருஷ்டிக்கு தெரியாத ஒன்று கிடையாது. ஆனாலும் இங்கே அவன் அவ்வாறெல்லாம் தன்னுடைய ஞான திருஷ்டியை காட்டிக்கொள்ளாமல் ஒரு சாமானிய மனிதராகவே நடந்து கொள்ளுகிறான். பலராமரிடம் வந்து சததன்வாவிடம் இல்லை என்று சொல்லும் பொழுது பலராமர் அதை கேட்டு மறுக்கிறார். கிருஷ்ணன் மேல் சந்தேகப்படுகிறார். அந்த மாலையை நீதான் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்கிறார். கூட பிறந்த அண்ணனே சந்தேகப்படுவதை கிருஷ்ணனால் தாங்க முடியவில்லை. மொத்தத்தில் சமந்தகமணி மாலை என்கின்ற அந்த ஒன்று தொடக்கத்திலேயும் கிருஷ்ணனுக்கு அபவாதத்தை தந்தது, பிறகும் அபவாதத்தை தந்தது, பழியை தந்திருக்கிறது, அவனை திருடன் என்று சொல்லிவிட்டது. இது எதனால்? இதை கேட்டு பத்தினிகள், அதாவது பாமா ருக்மிணி இருவருமே விசாரத்தில் இருக்கும் பொழுது நாரதர் வருகிறார். நாரதரிடம் காரணம் கேட்கிறார்கள். அப்பொழுது நாரதர் சொல்லுகிறார், ஒரு பாத்திர பத சுக்ல தினத்தன்று, சுக்ல நாளன்று வனம் சென்ற நிலையிலே அன்றைக்கு நான்காவது நாள் பிறை, நான்காம் பிறை. அந்த நான்காம் பிறையை பார்க்க போக விக்னேஸ்வரருடைய சாபத்தின் காரணமாக இப்படி ஒரு பழி ஏற்பட்டது. யாரெல்லாம் நான்காம் பிறையை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவச்சல், அபவாதம், பழி ஏற்படும். இது விக்னேஸ்வரர் சந்திரனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சாபம், அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது இந்த கதைக்குள்ளே விக்னேஸ்வரர் என்கின்ற பெயரிலே பிள்ளையார் வந்துவிட்டார், சந்திரனும் வந்துவிட்டான். இப்பொழுது பாமாவும் ருக்மிணியும் நாரதரிடத்திலே கேட்கிறார்கள், அது என்ன கதை? நான்காம் பிறை ஏன் பார்க்கக்கூடாது? நான்காம் பிறை பார்ப்பது என்பது அவ்வளவு பாவமான ஒன்றா? அப்படி ஒரு சாபத்தை கூடவா விக்னேஸ்வர மூர்த்தி கொடுப்பார்? எங்களுக்கு அதை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நாரதர் இங்கே அந்த சாபக்கதையை சொல்ல தொடங்குகிறார். இதை பெரியவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார்னா, ஒரு புராணம், அந்த புராணத்துக்குள்ளே அதை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது அது கிளைவிடும், அந்த கிளையில இன்னொரு கிளை, இப்படி உபகதைகள் வந்து கொண்டே இருக்கும். அவைகளும் சுவாரஸ்யமாக இருக்கும், அவைகளிலும் நமக்கு பாடம் இருக்கும். அவைகளுக்குள்ளே ஒரு ரிஷி இன்னொருவருக்கு சொல்லுவது போல்தான் இதெல்லாம் அமைந்திருக்கும். இப்படித்தான் வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் பாரதத்தை எழுதினார். அதே போல ஜனமேஜயனுக்கும் வியாச மகரிஷி உபதேசிக்க போய்த்தான் எல்லா விதமான கதைகளும் தெரிய வந்தது. ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு இது இப்படி சொல்லப்படுவதன் மூலமாக செல்லுகிறது, ஒரு பாடமாக அமைகிறது என்று சற்று விளக்கமாக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது அவர் வந்து இந்த சாபக்கதைக்குள்ளே நுழைகிறார். சந்திரமண்டலத்திலே சந்திரன் ஏகாந்தமாக இருக்கின்ற ஒரு நாளில் பிள்ளையார் தன்னுடைய மூஷிக வாகனத்தின் மேல் ஏறிக்கொண்டு
சந்திரமண்டலத்துக்குள்ளே நுழைகிறார். அவர் அப்படியே ஒவ்வொரு இடமாக போய்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே சந்திரனையும் பார்க்கலாம் என்று சந்திரமண்டலத்துக்குள்ளே வருகிறார். மூஷிக வாகனத்தின் மேலே யானை முகத்தோடு, முரம் போன்ற காதோடு, தும்பிக்கையோடு, மிகச்சிறிய கண்களோடு விநாயகமூர்த்தி வருவதை பார்த்த சந்திரன் கிளிக் என்று முதலில் சிரித்து விடுகிறான். உடனே விநாயக பெருமான் கேட்கிறார், எதற்கு சிரித்தாய் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரனுக்கு வந்து அவனிடம் அப்பொழுது அகங்காரம் இருந்தது. அதாவது உலகத்திலேயே பேரழகன் தான், வெள்ளை வெளியே என்று இருக்கிறேன், எல்லா கவிஞர்களும் முதலில் சந்திரனை மையமாக வைத்துத்தான் பாடல்களை பாடுகிறார்கள், அடுத்து குளிர்ச்சி மிகுதி, இப்படி அவனுக்கு தன்னை பற்றிய ஒரு கித்தாப் இருந்தது, தன்னை பற்றிய ஒரு பெருமை இருந்தது, தன்னை பற்றிய ஒரு ஆங்காரம் இருந்தது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துல பிள்ளையாரை பார்த்த உடனே அவருடைய தோற்றத்தை பார்த்து எள்ளி நகைக்கிறான். ஏன் என்று கேட்க உடனே சொல்கிறான், முரம் போல காது, குட்டியாக உருவம், எலி மேலே உட்காந்து நீ வர்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது என்று அவன் வந்து அவருடைய உருவத்தை, அங்க லாவண்யங்களை எள்ளி நகையாடுகிறான். இது வந்து பிள்ளையாருக்கு வந்து உடனே கோபம் வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணுறார், அடே சந்திரா, இதை வந்து நான் பெரியவர் பாஷையிலே அப்படியே சொல்கிறேன், அடே சந்திரா, வெள்ளை வெளியேர் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறாய், உன்னை கவிகளெல்லாம் சோஸ்திரம் பண்ணுகிறார்கள் என்பதில்தானே உனக்கு கர்வம் தலைக்கேறி இருக்கிறது. நீ வெளுப்பா இருந்தாலும் அந்த வெளிச்சம் உன் சொந்த சரக்கா என்ன? சூரிய வெளிச்சத்தை இரவல் வாங்கி கொண்டு அந்த கடன் சரக்கில் அல்லவா நீ பளபளக்கிறாய். அந்த வெளிச்சம் படாத உன்னுடைய அங்கங்கள் சந்திர மண்டலத்திலேயே அசிங்கமாக திட்டு திட்டாக கரையலென்று தான் இருக்கின்றன என்பதை மறந்து விட்டாய் போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறார். சந்திரன் வந்து என்னடா இந்த பிள்ளை இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போய் பார்க்குறான். உடனே அவர் தொடர்றார், அதுதான் போகட்டும், ரூபத்தை விடவும் குணம்தான் முக்கியம் என்றால் அதிலும் உன் லட்சணம் என்ன? ரூபத்தில் உள்ள களங்கம் போலவே குணத்திலும் உனக்குள்ள களங்கத்தினால்தான் பத்தினிகளுக்குள்ளே பாரபட்சம் பண்ணி மாமனார் சாபத்தை வாங்கி கட்டி கொண்டு தினம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்தாய். 27 நட்சத்திர கன்னிகளையும் கல்யாணம் செய்து கொண்டிருந்த சந்திரன் ரோஹிணி ஒருத்தியிடம் மட்டும் பிரியம் காட்டி மற்ற பத்தினிகளை உதாசீனம் செய்தான். இது வந்து புராணத்தில் இருக்கிற ஒரு விஷயம், அதைத்தான் அதை அவர் இங்கே சுட்டி காட்டுறார். அதனால் அவர்களுடைய தகப்பனான தக்ஷன் வந்து அவரை சபித்தான், அதைத்தான் சொல்கிறார். அப்புறம் என் தகப்பனார் தான் தேய்ந்து மாய்ந்து கிடந்த உன்னை அந்த மூன்றாம் பிறை ரூபத்திலேயே தூக்கி தன் தலைமேல் வைத்து கொண்டு உனக்கு மறுபடி அந்தஸ்து கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்தார். அதோடு நீ ஒரேடியாக தேய்ந்து மறைந்து போய்விடாமல் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளருமாறு பண்ணினார். ஆனால் அப்போது கூட உன்னையே தெய்வமாக நம்பி வந்த அந்த பத்தினிகளுக்கு நீ செய்த துரோகத்தை முழுக்க மன்னிக்க கூடாது. நீ இப்பேற்பட்ட தப்பு பண்ணினவன் என்று லோகம் மறந்து போய்விடக்கூடாது என்றுதான் நீ பூர்ணமாக வளர்ந்த உடனேயே மறுபடி தேய ஆரம்பிக்க வேண்டும் என்று மாறி மாறி அவருடைய கருணையை காட்டுவதற்காக வளர்வதாகவும் உன்னுடைய குணஹீனத்தை காட்டுவதற்காக தெய்வதாகவும் இருக்க பண்ணிவிட்டார் என்னுடைய அப்பா, அதாவது சிவபெருமான். இதையோ குரு பத்தினியிடமே நீ தப்பாக நடந்து கொண்டதையோ எவரும் மறந்துவிடவில்லை. குணசம்பந்தத்துக்காக உன்னை யாரும் பார்க்கவில்லை. கண்ணுக்கு குளிர்ச்சியாக வெள்ளை பூசிக்கொண்டிருக்கிறாயே என்றுதான் பார்க்கிறார்கள். இனிமேல் உன் ரூபசம்பத்துக்காகவும் உன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள். அப்படி நான் சாபம் கொடுக்கிறேன். இனிமேல் எவரொருத்தர் உன்னை பார்த்தாலும் களங்கம் உள்ள உன்னை பார்த்ததற்கு பலனாக அவர்களுக்கு லோகத்தில் களங்கம் கற்பிக்கப்படட்டும். உன்னை பார்க்கின்றவர்கள் மித்தியா பாவத்துக்கு ஆளாகட்டும், அபவாகத்துக்கு ஆளாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டார். இந்த கட்டத்தை நாரதர் சொல்லி நிறுத்தவும் இப்பொழுதுதான் பாமாவுக்கும் ருக்மிணிக்கும் எல்லாம் தெரிந்த கிருஷ்ணனும் கூட அப்பொழுதுதான் அது தனக்கு தெரிவது போல காட்டிக்கொள்ளுகிறார். ஓஹோ, நாலாம்பிரை அப்படிங்கிறதுக்கு பின்னால் இப்படி ஒரு கதையா? சந்திரன் பண்ண எடக்கு, அதனால் கோபப்பட்டு பிள்ளையார் கொடுத்த சாபம் சரியாக தான் கொடுத்துருக்கார். ஏன்னா அவனுடைய தப்பை எல்லாம் பெருசாக பட்டியல் போடுறாரே. சரி, இப்படி சாபத்தை கொடுத்துட்டாரே, அபவாதம் ஏற்பட்டு விட்டதே, பரம்பொருளான கிருஷ்ணனுக்கே இந்த அபவாதத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் சாமானியப்பட்ட மக்கள் எப்படி தாங்குவார்கள்? இந்த கேள்வி எழுகிறது அல்லவா, இதற்கெல்லாமும் விடை இருக்கிறது. அது என்ன? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.